அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை நிராகரிக்க கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு உரிமையியல் நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது. இந்நிலையில் வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க கோரி சூரியமூர்த்தி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி பிரியா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜலட்சுமி பொதுக்குழுவை தள்ளி வைக்க கோரி இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கடிதம் எழுதப்பட்டது. எனவே பொதுக்குழுவை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த மனு காலாவதி விட்டியாக கூறியது. இந்த கடிதமும் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது அந்த மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் சபாநாயகர் தனபால் உள்ளிட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்த நீதிபதி அனைத்து மனுதாரர்களும் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்.